ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பள்ளி கல்வித்துறையில் ஒரு அரிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9/9/2021, நேற்று தான் வெளியிட்ருக்காங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோர், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் செஞ்சுரி பில்டிங், டிபிஐ கேம்பஸ், காலேஜ் ரோட், சென்னை. ஓகேங்களா? டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்ட். இதில் வந்து ஒரு 3 விதமான கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் கிரேட் 1, அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1. இது மாதிரி கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 36,900 1 லேக் கிட்டத்தட்ட, ரிட்டையர் ஆகிறதுங்களையும் 1 லேக் கிட்டத்தட்ட கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எஜுகேஷன் சர்வீஸ் இருக்கணும் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கோடு 21PG. நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 2,207 வேக்கன்சி இருக்குது. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணது 9/9/2021. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா 16/9/2021 ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/10/2021. நெக்ஸ்ட் மந்த்து 17th வரைக்கும் டைம் இருக்குது. இதுக்கு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டில் தான் இருக்கும். டேட்டா ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாம் என்னென்னைக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 13/11/2021, 11வது மாதம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 14/11/2021 அண்ட் 15/11/2021. இந்த 3 டேட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டும், ஓகேங்களா, பயோகெமிஸ்ட்ரி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கல்ச்சர், அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஃபிசிக்ஸு, பாலிட்டிக்ஸ் சயின்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, தமிழ், ஜுவாலஜி, இது மாதிரி தனித்தனியாக நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டாகவே போயிட்டுருக்கு. ஒரு 8 or 9 பேஜஸ் போயிட்டே இருக்குது. அது வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து கிரேடு இனசுயர்ச்சி முறையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. அது அந்தந்த எந்தெந்த இனத்தை சேர்ந்தவங்களும் அவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸு, எஸ்சி எஸ்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதில் வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸுக்கு தான் எக்ஸாம் வைப்பாங்க. ஓகேங்களா? 150 மார்க்ஸ் எது எது சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே ரொட்டேட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2,207 வேக்கன்சி இருக்குது. அந்த வேக்கன்சிக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம் ரெடி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு கீழே ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தால் தெரியும் இது எல்லாமே நம்மளுக்கு எந்தெந்த கேட்டகரியில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் நிறைய இருக்குது. இது வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த லிங்க்கை கொடுக்குறேன். அதை நீங்கள் அது போயிட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். செக் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், எம்எஸ்சி அதாவது பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும். பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும், கூடவே பிஎட் பண்ணியிருந்தான் எலிஜிபிள் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் தமிழ் மீடியம், தமிழ் வந்து படித்து கட்டாயம் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் மீடியம் படிச்சிருந்தால் கூட அதாவது இடஒதுக்கீடு 20% இடஒதுக்கீடு, அப்புறம் உமன்ஸுக்கெலாம் 30%, அது மட்டும் இல்லாமல் தமிழ் மீடியம் படித்தா 20% இடஒதுக்கீடு, இது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் இங்கே பாருங்கள், 500 ருபீஸ் வந்து த கேண்டிடேட்டு. ஓகேங்களா? எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அண்ட் டிஃப்ரெண்டியபிள் கேண்டிடேட் வந்து 250. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் அவுட் ஆஃப் அப்ளைன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இங்கே மெயின் சப்ஜெக்ட் வந்து 110 மார்க்குக்கு. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்து நான் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கெமிஸ்ட்ரிக்கு கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட கொஷின் 110 கேட்பாங்க. சப்போஸ் ஜுவாலஜி இருந்தால் ஜுவாலஜி படித்தவங்க ஜுவாலஜி டீச்சருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் காமர்ஸ் படித்தவங்க காமர்ஸ்க்கு, அப்புறம் எக்கனாமிக்ஸ் படித்தவங்க எக்கனாமிக்ஸ்க்கு, இது மாதிரி அப்ளை பண்ணுறவங்களுக்கு அது பேஸ் பண்ணி 110 மார்க்குக்கு கேட்பாங்க. எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியில் பார்த்தீங்கன்னா 30 மார்க் கேட்பாங்க. ஜென்ரல் நாலேஜில் ஒரு 10 மார்க்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 150 மார்க்குக்கு இந்த கொஷின் இருக்கும். மினிமம் வந்து எலிஜிபிலிட்டி மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் வந்து நீங்கள் நிறைய அதாவது அவங்க ஒரு கட் ஆஃப் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கட் ஆஃபுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கு கிடச்சிரும். லாங்குவேஜ் ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜ், அப்புறம் இங்கிலீஷ் ஒன்லி, பயோகெமிஸ்ட்ரி, இந்தியன் கல்ச்சர், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு. அதர் தென் த சப்ஜெக்ட் மென்ஷன்டு இந்தியா ஏ அண்ட் பி பார்த்தீங்கன்னா போத் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலைசேஷன் ஆஃப் த மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து
கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். ஸோ நீங்கள் விருப்பமும் தகுதி இருந்தால் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி டீட்டெயிலும் ஆல்ரெடி மேலவே சொல்லிட்டேன். இதில் வந்து நிறைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முக்கியமான விஷயம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும், கூடவே பிஎட் முடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உமன்ஸாக இருந்தால் 30%, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் படிச்சிருந்தால் 20% இடம் ஒதுக்கீடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது 17, ஓகேங்களா, 17/10/2021. எக்ஸாம் பார்த்திங்கன்னா 13/14/15 இந்த டேட்டில் நடக்கும். உங்களுக்கு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு மெயில் ஐடி மூலமாக சென்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது கீழே கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனில், ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற புதிய அரிய வேலைவாய்ப்பு தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.